acute angle between two lines. Or line, inner line, and the two line kandu lukkara angle, nama theta na assume panikala. Ippa nama nokku theta kandu pidikkonu. Or line oda equation, vector formula, R vector equal to A vector plus SB vector. Inner line oda vector equation, R vector equal to C vector plus TD vector. We know very well, or line oda vector equation la, in the S ngradhu parameter, and the parameter illam thaniya irukkiradhu and the line mele irukkira point. And the parameter kooda irukkiradhu and the line udaya parallel vector. Appo the B vector ngradhu in the line udaya parallel vector. Adutathu in the line idhula T ngra parameter kooda D vector irukkudhu, parameter illama C vector irukkudhu. Appo the C vector ngradhu and the line mele irukkira point, adhaadhu point udaya position vector. அந்த பேராமீட்டர் கொடுக்கிறது இந்த லைனுடைய பேரலல் வெக்டார். இது என்ன வெக்டார்? டி வெக்டார். இப்போ இந்த ரெண்டையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஜியோமெட்ரியோட கான்செப்ட் என்ன கான்செப்ட்னா, ரெண்டு லைனுக்கு நடுவுல என்ன ஆங்கிள் இருக்குதோ அதே ஆங்கிள் தான் அந்த ரெண்டு லைனுடைய பேரலல் சந்திக்கூடிய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், அங்க கிடைக்கூடிய ஆங்கிள். அப்ப இதுவும் தீட்டா. So what is the concept? Angle between two lines equal to angle between their, their na the rendu line, angle between their parallels. Angle between two lines adu eduk equal is equal to angle between their, their ngiradhu and the rendu line udaya parallels. இப்ப ஆக்சுவலி அந்த ரெண்டு லைனுடைய பேரலுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஏன்னா அந்த ரெண்டு நடுவில் இருக்கிற ஆங்கிளும் அந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிளும் சேமா மாறிடும். அதனாலதான் அதுல இருந்து பேரல் வெக்டார், இதுல இருந்து பேரல் வெக்டார், பி வெக்டார், டி வெக்டார் செலக்ட் பண்ணிக்கிறோம். இது பி வெக்டார், அது டி வெக்டார். பை டெஃபினிஷன் டாட் ப்ராடக்ட், பி வெக்டார் டாட் டி வெக்டார் ஈக்குவல் டு டெஃபினிஷன் தெரியும், இதோட மேக்னிடியூட் பி, அதோட மேக்னிடியூட் டி. டாட்னா காஸ். அடுத்தது அந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள், பி வெக்டார் டி வெக்டார் நடுவில் இருக்கிற ஆங்கிள் தீட்டா. பிடியை கீழே கொண்டு வந்துடலாம். பி வெக்டார் டாட் டி வெக்டார் பை பிடி ஈக்குவல் டு காஸ் தீட்டா. காஸ் இந்த பக்கம் வந்தா காஸ் இன்வர்ஸ், தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் பி வெக்டார் டாட் டி வெக்டார் பை B நாள் ஒண்ணுதான், மாடுலஸ் பி வெக்டார் நாள் ஒண்ணுதான். ஏன்னா ஒரு வெக்டாரோட மேக்னிட்யூட ஃபோர் வேஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணல, அது ஒன் ஆஃப் த வேஸ், இது ஒன் ஆஃப் த வேஸ். பி நாள் ஒண்ணுதான், மாடுலஸ் பி வெக்டார் நாள் ஒண்ணுதான். அதே மாதிரி டி நாள் ஒண்ணுதான், மாடுலஸ் டி வெக்டார் நாள் ஒண்ணுதான். இப்ப கேர்ஃபுல்லா கவனிக்கலாம், இந்த நியூமரேட்டர்ல பி வெக்டார் டாட் டி வெக்டார், அந்த டாட் ப்ராடக்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் எது வேணா வரலாம். ஆனா நம்ம என்ன ஹெட்டிங், அக்யூட் ஆங்கிள். அக்யூட் ஆங்கிள்னா கண்டிப்பா அது பாசிட்டிவ்ல ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்க்குள்ள தான் வரும். அதனால அங்க என்ன யூஸ் பண்ணிக்கிறோம், பி வெக்டார் டாட் டி வெக்டார்ங்கிறது மாடுலஸ் யூஸ் பண்ணிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா அக்யூட் ஆங்கிளா மாறிடு. சோ அக்யூட் ஆங்கிள் இஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் மாடுலஸ் ஆஃப் என்னது, பி வெக்டார் டாட் டி வெக்டார் பை மாடுலஸ் பி வெக்டார் மாடுலஸ் டி வெக்டார். இதுக்கு ஒரு பிராக்கெட்.